வகுப்பு ஆறு, பருவம் முதல் பருவம், இயல் இரண்டு, உரைநடை உலகம், சிறகின் ஓசை. நுழையும் முன், மனிதர்கள் பொருள் தேடுறதுக்காக வேற வேற ஊர்களுக்கெல்லாம் போவாங்க. சிலர் திரும்பி வருவாங்க, சிலர் அங்கேயே தங்கிடுவாங்க. மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேற இடங்களுக்கும் நாடுகளுக்கும் போகுதுங்க. பறவைகள் போகாத நாடு இல்லை, மலைகள் இல்லை, நீர்நிலைகள் இல்லை. பறவைகளோட நாமளும் கொஞ்சம் சேர்ந்து பறந்து போகலாமா? மனிதர்கள் வெளியூர்களுக்கு போயிட்டு தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்புறத நம்ம பார்த்துருக்கோம். அதுபோலவே பறவைகளும் வெளிநாடுக்கு போயிட்டு தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்புகின்றன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்குது. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு புறப்பட்ட இடத்துக்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தல தான் வலசை போதல்னு நம்ம சொல்றோம். பெரும்பாலும் நீர்வாழ் பறவைகளே வலசை போகின்றன. உணவு, இருப்பிடம், தட்ப வெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம், இந்த காரணங்களுக்காக இந்த பறவைகள் இடம்பெயர்ந்து போகின்றன. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பறவைகள் இடம்பெயர்ந்து போகின்றன. பொதுவா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் தான் பறவைகள் வலசை போகின்றன. பறவைகள் தங்களுக்குன்னு ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன. சில பறவை இனங்கள் போன பாதையிலேயே திரும்ப தன்னுடைய தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன. ஒரு சில பறவை இனங்கள் போவதற்கு ஒரு பாதையும் வருவதற்கு ஒரு பாதையுமாக இரு வேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன. பயணம் செய்கிறப்போ சில வகை பறவைகள் இறை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரை இறங்கும். ஆனால் ஒரு சில பறவைகள் எங்கேயும் நிற்காம பறந்து தன்னுடைய வாழிடம் போய் சேர வரைக்கும் பறந்துக்கிட்டே இருக்கக்கூடிய பறவைகளும் உண்டு. வலசை போகும்போது பறவையோட உடல்ல சில மாற்றங்கள் உண்டாகுது. என்னென்ன மாற்றங்கள்? தலையில சிறகு வளர்தல், இறகுகளுடைய நிறம் மாறுதல், உடல்ல கற்றையா முடி வளர்தல். ஒரு பறவை வகை வேறு வகை பறவை மாதிரி தோன்ற அளவுக்கு கூட அதனுடைய உடல்ல மாற்றங்கள் ஏற்படும். தமிழ்நாட்டுக்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்கள்லேயும் செய்திகள் உண்டு. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்ற பாடலை எழுதியிருக்கார். அப்பாடல்ல வர்ற தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. ஐரோப்பாலிருந்து தமிழகத்துக்கு செங்கால் நாரைகள் வருவது பற்றி தற்போதைய ஆய்வில் உறுதி செய்திருக்காங்க. வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்கிறது நம்ம தமிழ்நாடு. சமீபமாக தற்போது வெகுவாக அழிஞ்சிட்டு வர பறவைனும் எது தெரியுமா? சிட்டுக்குருவி தான். உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்த உடனே ஆண் பெண் வேறுபாடை உணர முடியும். ஆண் குருவியோட தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி அடற்பழுப்பாக இருக்கும். பெண் குருவியோட உடல் முழுசும் மங்கி போன பழுப்பு நிறத்தில் இருக்கும். இந்த சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சேர்ந்தது. கூடு கட்டுற காலத்தில் சத்தமிட்டுட்டே இருக்கும். கூடு கட்டிய பின்னாடி 3 முதல் 6 முட்டைகள் வரைக்கும் இடும். 14 நாட்கள் அடகாக்கும். 15வது நாள் குஞ்சுகள் வெளிவரும். துருவப்பகுதிகள் தவிர மனிதர்கள் வாழக்கூடிய எல்லா இடங்கள்லையும் சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. இந்தியா முழுக்க சிட்டுக்குருவிகளை நம்ம பார்க்க முடியும். இமயமலை தொடரில்
4000 மீட்டர் உயரத்துல கூட இவை வாழ்கின்றன. தானியங்கள், புழுப்பூச்சிகள், மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவற்றை இந்த சிட்டுக்குருவிகள் உணவா உண்டு வாழ்கின்றன. சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழுப்பூச்சிகளையே உட்கொள்ளும், அதாவது சாப்பிடும். அதனால தாய்க்குருவி புழுப்பூச்சிகளை பிடிச்சு தன் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். சிட்டுக்குருவியோட வாழ்நாள் 10 முதல் 15 ஆண்டுகள் ஆகும். சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது, ஆனா வேகமா பறக்கும். அதனாலதான் விரைவா செல்பவனை சிட்டா பறந்துட்டான் என்று கூறுவோம். இந்த சிட்டுக்குருவிகளுடைய அழிவுக்கு காரணங்கள் என்னென்ன தெரியுமா? மனிதர்கள், அதான் நாம் விவசாயத்துக்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறதால குருவி குஞ்சுகளுக்கு உணவா புழுப்பூச்சிகள் கிடைக்கிறதில்ல. ஏன்னா குருவி குஞ்சுகள் இந்த புழுப்பூச்சிகளை தானே சாப்பிடும். இந்த பூச்சிக்கொல்லிகள் எல்லாத்தையும் கொண்டுடுறதுனால அதுங்களுக்கு புழுப்பூச்சிகளே கிடைக்கிறதில்ல. இந்த நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடு கட்டுறதுக்கு ஏத்ததாவே இல்லை. தற்காலத்துல தாவர வேலிகளுக்கு பதிலா செயற்கை வேலிகளை அமைச்சிட்டாங்க. அதனால சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் இல்லாம போச்சு. அதுங்க ஓய்வெடுக்கிற புதர் செடிகளும் இல்லை. உணவுக்கும் இருப்பிடத்துக்கும் சிட்டுக்குருவிகள் மற்ற பறவைகளோட போட்டி போட வேண்டியதா மாறிச்சு. இதெல்லாம் தான் சிட்டுக்குருவிகளோட அழிவுக்கு காரணமா போச்சு. அப்போ இந்த பறவை இனங்களை காப்பாற்ற நாம என்னென்ன பண்ணணும், நம்ம என்னென்ன செய்யலாம்? ஆல், அரசு போன்ற மரங்களையும் அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்கணும். நம்ம மண்ணுக்கு ஏத்த மாதிரியான பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்கணும். தோட்டங்கள்லையும் வயல்வெளிகள்லையும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாம் பயன்படுத்துறத தவிர்க்கணும். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாரதியார் பாடினார். சமைக்கிறதுக்காக தன் மனைவி வச்சிருந்த சிறிதளவு அரிசியை கூட முற்றத்தில் இருக்கிற சிட்டுக்குருவிகளுக்கு போட்டுட்டு சந்தோஷமா இவர் பட்டினியா இருந்தாராம். அந்த சிட்டுக்குருவிகள் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இவர் பட்டினியா இருந்தாராம். மனுஷன் இல்லாத உலகத்துல பறவைகள் வாழ முடியும், ஆனா பறவைகள் இல்லாத உலகத்துல மனிதர்கள் வாழவே முடியாது அப்படின்னு பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி சொல்றார். இந்த உண்மையை நாம்மளும் உணர்ந்து இயற்கையை போற்றி பறவைகளை காப்பாற்றுவோம்.